இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை வந்து 18 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்காக டவுன்லோட் பண்ணிட்டு பேனா மூலமா தான் வந்து ஃபில் பண்ண போறீங்க. இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன மாதிரி ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஜாப் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன், கன்சல்டன்ட், நர்ஸ் அப்படிங்கிற ஜாப் தான் இதில் வந்து இருக்கு. மேலும் டாக்டருக்கு உண்டான ஜாப்பும் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஜாப் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 12/10/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேரணும். இதில் ஸ்டார்டிங் சேலரியாக 18,000 கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000 கொடுக்குறாங்க. இதுவே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 31,000 சேலரி கொடுக்குறாங்க. டெக்னீஷியனுக்கு 18,000 சேலரி கொடுக்குறாங்க. நர்ஸுக்கும் 18,000 சேலரி கொடுக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 மேலே தான் சேலரியே இருக்குது. அந்த ஜாப்புக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரைய ஒரு சில போஸ்ட்டுக்கு 40 வயசு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 70 வயசு வரைய கூட சொல்லியிருக்காங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க அப்ளை பண்ற போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். நீங்க டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30-35 வயசுக்குள்ள இருந்தா அப்ளை பண்ணலாம். அது வந்து நீங்க எந்த கேட்டகரியில அப்ளை பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து டீடைல்டா டேபிளர் கலம் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்பொழுது வந்து இமெயில் மூலமாக நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லயே வந்து டைப் பண்ணிட்டு அல்லது வந்து ஹேண்ட் ரிட்டன்ல வந்து எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணணும். எந்தெந்த இடங்களில் வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து இந்த இமெயில் ஐடி ஏதாவது வேறியாச்சு, சிங்கிள் லெட்டர் வேறியானா கூட உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தப்பான ஒரு இமெயில் ஐடிக்கு உங்கள் அப்ளிகேஷன் போய் சென்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி அவங்க உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் இருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கணும், அல்லது வந்து ஒரு சில கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து 2 வருஷம் வந்து இடிபி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக வந்து 80 kbps/h அப்படிங்கிற ஸ்பீடில் டைப் பண்ணுற ஒரு டெண்டன்சியும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்த அந்த ஜாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை ஒரு 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை பிரிண்ட் எடுத்து நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைட்டில் ஒட்டுற மாதிரியும் அப்ளிகேஷன் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மற்றபடி பேர், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே ஃபில் பண்ணும்பொழுது கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்கேன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேனடு காப்பியை வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுங்க. மெயில் ஐடியை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து அது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். 12/10/2022 அந்த மெயில் வந்து அனுப்பிடுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தென் பாய்.